அனைவருக்கும் வணக்கம். எமிஸ் டேஷ்போர்ட் வந்து புதிய வடிவில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புதிய வடிவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் எமிஸ் டிஎம் ஸ்கூல் அடிச்சு உங்களுக்கு எமிஸ் அப்படின்னு காலம் வந்தால் நீங்கள் டாட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் எரர் காமிச்சா மேலே மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தனா கிளியர்னு வரும். கிளியர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட சர்வீஸ் கிளியர் ஆகும். கிளியர் ஆனதுக்கப்புறம் பேக் பட்டன் வந்துடலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பார்ல எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. இப்போ எமிஸ் டிஎன் ஸ்கூல் ஒன்று டைப் பண்ணிவிட்டு நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எமிஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதை வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு புதிய டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் லாகின்லேருந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் லாக் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போது எங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாகின் ஆயிடும். லாகின் ஆனால் புதிய படிவில் நமக்கு டேஷ்போர்ட் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நமக்கு டேட் காட்டுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்றைக்கி என்ன முக்கியமான நாள், அந்த நாள் எதை பற்றி எது பற்றி காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோடைய பர்த்டே, ஸ்டூடெண்டோடைய பர்த்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஷோ ஆகும். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைய பொன்மொழிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பள்ளியுடைய மொத்த ஸ்ட்ரென்த்து காட்டுவாங்க. அதுக்கில் பாய்ஸ் அளவு கேர்ள்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு வந்திருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அதில் எத்தனை ஆணாசிரியர், எத்தனை பெண்ணாசிரியர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் எத்தனை மெயில் வந்திருக்கு, எத்தனை மெயில் வந்து நம்ம ரீட் பண்ணிக்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே நமக்கு ஒரு டவுன் ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன் ஏரோ மார்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான இது வந்து லாகின் பண்ணுறதும் லாக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் மூணு டாட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு காலம் வந்திருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்மிஷன், ஸ்டூடெண்ட் ரைஸ் ரெக்வஸ்ட்டு, ஸ்டூடெண்ட் பெண்டிங் ரெக்வஸ்ட்டு, ப்ரொமோஷன், ஸ்டூடெண்ட் டிசி டீட்டெயில்ஸு, ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, ஸ்டூடெண்ட் சம்மரி, இது மாதிரி வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரிஸ் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் அந்த கேட்டகரிஸ் கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்வையிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தில் ஸ்கூல் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூல் ப்ரொஃபைலில் உங்களுடைய பள்ளியோடைய டைஸ் நம்பர் மற்றும் உங்கள் பள்ளியோடைய பெயர் இது எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் உங்களுடைய ஆசிரியருடைய நேம் இதெல்லாமே டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மை கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் வைஸாக ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கிளாஸ் வைஸாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் எடுக்கிறதுக்கான கீழே வந்து கொடுத்துருக்காங்க. மை கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். இந்த வழிமுறை பின்பற்றி தான் நம்மளுடைய எமிஸ் டேஷ்போர்ட் வந்து புதுப்பித்திருக்காங்க. இந்த காணொலிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.